தேசத்தின் நம்பிக்கை தொலைக்காட்சியில். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பள்ளி நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உங்கள் பள்ளி நிகழ்ச்சிகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய அணுகவும் 7448 6789. திருப்பூரில் சாய ஆலை சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாளர் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 3 கோடி நிலுவைத் தொகையை வழங்காமல் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முயல்வதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் 35 பேர் சுத்திகரிப்பு நிலைய அதிகாரிகளை கண்டித்து நிறுவனம் முன் தர்ணா போராட்டம். திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொது சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் எக்கோ பியூர் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் தனது பணியாளர்களை நியமித்து கடந்த 9 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துள்ளது. இந்நிலையில் 3 கோடியே 28 லட்சம் ரூபாய் அளவிலான நிலுவைத் தொகை உள்ள நிலையில் அந்த தொகையை வழங்காமல் காலதாமதம் செய்து தற்பொழுது முன்னறிவிப்பின்றி 35 தொழிலாளர்களை நிறுவனத்திலிருந்து வெளியே அனுப்பியுள்ளது. ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் நோக்கத்தில் சுத்திகரிப்பு நிலைய அதிகாரிகள் செயல்படுவதாகவும் இதன் காரணமாக 35 தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் எனவே தங்களுக்கு வழங்க வேண்டிய 6 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்தக் கோரி தனியார் நிறுவனத்தின் மூலம் சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் சுத்திகரிப்பு நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.